வணக்கம். இது உங்கள் தமிழ் ஒண்டர் சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஆன்லைனில் பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுவது என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே பாஸ்போர்ட் வந்து நமக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி ரினியூவல் பண்ணுறது, அல்லது இந்த பாஸ்போர்ட் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லைன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்த பாஸ்போர்ட்டை வந்து திரும்ப பெறுவதற்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுவது அப்படின்னு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் என்பதை நம்ம வரக்கூடிய வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க பார்ப்போம். நீங்கள் ஆன்லைனில் பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான பாஸ்போர்ட் india.government.in இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜ் வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக லாக்இன் பண்ணிக்கோங்க. புதுசாக அப்ளை பண்ணவங்க, இல்லை நான் புதுசாக இப்போ தான் நான் ரினியூவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரினியூவல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்ட், மேலே இருக்கிற இமேஜை இங்கே அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எனக்கு வந்து பேஜ் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து மிஸ்டேக் இருக்கிறது, இதை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறவங்க சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க டேமேஜ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் பாஸ்போர்ட் தொலைஞ்சி லாஸ்ட்டு பாஸ்போர்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டைப் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் வந்து நார்மலில் போட போகிறீங்களா இல்லை தக்கலில் போட போகிறீங்களா அப்படிங்கிறது. நார்மல் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வருவதுக்கு 1 மந்த் ஆகும். தக்கலில் போட்டீங்க அப்படின்னா 15 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டை வந்து ஈஸியாக பெற்றுக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற டைப் ஆஃப் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட், அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் வேணும் அப்படிங்கிறவங்க, 36 பேஜ் வேணுங்க வந்து 36 பேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 60 பேஜ் வேணுங்க 60 பேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக நம்ம வந்து ஃபாரின் போகிறவங்க நீங்கள் 60 பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம எப்பயா ஒரு டைம் தான் போகிறோம் அப்படிங்கிறவங்க 36 பேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் உங்கள் நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எல்லாமே கேப்சலே டைப் பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை ரெனியூவல் பண்ணுறவங்க கரெக்டாக அந்த ரெனியூவல் பண்ணுறவங்க பழைய பாஸ்போர்ட்டில் என்ன டைப் பண்ணியிருக்கோ அதை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஹிந்தி நேம் வேணுங்க எஸ் கொடுத்துக்கோங்க, ஹிந்தி நேம் வேண்டாதவங்க நோ கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு நேம் எது இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்து நேமை டைப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எந்த நேம் இல்லை அப்படிங்கிறா நோ கொடுத்துக்கோங்க. டேட்டா பர்த் இங்கே கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இதில் வந்து நோ கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறந்த ஊர் வந்து டைப் பண்ணுங்கள். ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் பிறந்தீங்க அப்படின்னா பெர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓட்டர் ஐடி இருந்துச்சுனாலும் கொடுங்க, இல்லைனாலும் விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, நீங்கள் எந்த இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு போட்டுருங்க. இதில் வந்து எஸ்ஸு அல்லது இதில் வந்து நோ கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போங்க. இதோடய உங்களுடைய அப்பா நேம் டைப் பண்ணிக்கோங்க. இதோடய உங்கள் அம்மா நேம் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேரிடாக அங்கே செலக்ட் பண்ணியிருக்கோங்க. உங்களுடைய ஒய்ஃப் நேம் செலக்ட் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி இதில் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுடைய இஃப் எனி எமர்ஜென்சி அப்படின்னா உங்களை யாருக்கு காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அப்பா அம்மா அவங்களுடைய இது இல்லை அண்ணன் நம்பர் அவங்களுடைய இது வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் கொடுக்கணும். நம்ம ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ரெண்டு ரெஃபரன்ஸ் நேம் கண்டிப்பாக கொடுத்தானோ. ஸோ அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களுடைய மொபைல் நம்பர், ரெண்டு பேருடைய மொபைல் நம்பர், ரெண்டுடைய அட்ரஸ் எதாவது கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ரினியூல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்போர்ட்டில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்தோன்னா அங்கே வந்து பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும், அந்த பாஸ்போர்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதிலே கொடுத்துருக்கோம் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் இதில் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பைர் ஆகப்போகுது, எந்த வில்லேஜில் பிறந்த ஊர் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ மேலே அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் எல்லாமே நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் புக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும், இது ஃப்ரண்ட் பேஜு, இது பேக் பேஜு, ஸோ இது இப்படி தான் வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பேஜ் வரும். ஸோ இதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எனி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கவங்க நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இது எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஊரை கொடுங்க. கொடுத்துட்டு என்னைக்கு டேட் அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அக்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சர்வீஸ் அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நேராக பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வருவதற்கு நீங்கள் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் வந்து 45 ரூபா கொடுக்கணும். இது வந்து ஆன்லைனில் கட்ட தேவையில்லை. நேராக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க வந்து 45 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ பே பண்ணதுக்கு அப்போ பே பண்ணாலே போதும். வேணுங்கிறவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, வேண்டாதவங்க நோ கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக இங்கே டைப் பண்ணிடுங்க. இதில் எல்லாமே இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. சாரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்ம் கொடுங்க. அவ்வளோதாங்க. இதுதான் உங்களுடைய ஏஆர்என் நம்பர் அதாவது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபைனலாக வந்து வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்டாக சப்மிட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே வந்துடும் பாருங்கள். இந்த ஏஆர் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். இதில் செலக்ட் பண்ணிங்க நம்ம ஃபில் பண்ணும்போதே வியூ சப்மிட்டட் ஃபார்ம் வந்துச்சு. ஸோ நீங்கள் அப்பயே வியூ பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி உங்களுடைய சப்மிட்டட் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து இதில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு
இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட், இதையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து இந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட், அதாவது நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணோம், இந்த ஆன்லைன் பே பண்ணுவது எப்படி, இந்த ஷெடியூல் அப்பாயின்மெண்ட்டை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் இந்த இது மட்டும் நீங்கள் அந்த பாஸ்போர்ட் இதில் போய் பார்த்துக்கோங்க, ஃபைனலாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சிருக்கவங்க நீங்கள் டைரெக்டாக பே பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரெக்டாக பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து மீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸு, நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றும் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்கள் தெரிந்து கொண்டோம்னா மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.